அன்பு நெஞ்சங்களுக்கு சஞ்சுமாஸ் விலாகோட அன்பான வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சனி பகவான், குச்சனூர் சனி பகவானோட தரிசனத்தை பற்றி. நாங்கள் காலையில் நேரமே, நேற்று வந்து சனிக்கிழமை, அதனால் காலையில் நேரமே கிளம்பி உடுமலைப்பேட்டையிலேருந்து குச்சனூர் போய் சனி பகவானை தரிசனம் பண்ணிட்டு உங்கள் எல்லாத்துக்கும் வீட்டில் நடக்கிற எந்த ஒரு பிரச்சனையினாலையும் நீங்கள் பாதிக்கப்படக்கூடாதுன்னு சொல்லி உங்கள் எல்லாத்துக்காகவும் வேண்டிட்டு வந்திருக்கேன். இந்த வீடியோஸை நீங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நாங்கள் கிளம்பி காலையில் நேரமே போயிட்டுருந்தோம். போகிற வழியில் ரொம்ப அழகாக அந்த பழனி மலை, ஏன்னா உடுமலைப்பேட்டையிலேருந்து நாங்கள் பழனி போய் பழனி ஒட்டஞ்சத்திரம் வழியாக போய் செம்பட்டி வழியாக போய் தேனி தாண்டி குச்சனூரில் போய் பகவானை தரிசனம் பண்ணிட்டு வந்திருக்கோம். அதை உங்களுக்கு வீடியோவாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன், பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நம்மளுக்கு சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில். இந்த பழனி பழம் பார்த்திங்கன்னா, நான் போகிற வழியில் அப்படியே நாங்கள் பழனி பைபாஸ் வழியாக போனதுனால சுற்றி போனோம். அப்போது எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு வியூ பண்ணி எடுத்திருக்கேன் பழனி மலையை. பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பழனி தாண்டி அப்படியே போயிட்டுருக்கிறக்க பார்த்திங்கன்னா, அவ்வளோ அழகாக சூரியகாந்தி நிறைய போட்டிருந்தாங்க. பார்க்குறக்கே பார்த்திங்கன்னா, அந்த காலையில் நேரம் வெயில் அந்த சூரியகாந்தி பூ மேலே பட்டு அவ்வளோ அழகாக இருந்தது. இயற்கையை பார்த்தா அப்பப்பா அவ்வளோ ஒரு மனசுக்கு சந்தோஷம். அதனால் அதையெல்லாம் அப்படியே வீடியோ எடுத்துக்கிட்டே போனோம். போகிற வழியெல்லாம் பார்த்திங்கன்னா, ரெண்டு பக்கமும் அவ்வளோ அழகாக பச்சை பசையல்னு விவசாய பூமிகளாக இருந்தது. அதெல்லாம் பார்க்குற கண்ணுக்கே ரொம்ப குளிர்ச்சியாக இருந்தது. மலைகள், அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா விவசாய நிலங்களில் அழகாக விவசாயம் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு பசி வேற வந்துடுச்சு. அங்கே ஒரு ஹோட்டலில் நிறுத்தி நாங்கள் காலையிலத்து பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு அப்புறம் எங்களோட பயணத்தை கண்டினியூ பண்ணோம். அந்த கடையில் பார்த்திங்கன்னா மகாலட்சுமின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க ரொம்ப அழகாக பணியாரம் ஊற்றிட்டு இருந்தாங்க. அதையும் கவர் பண்ணிவிட்டு அங்கே சாப்பிட்டவங்க கொஞ்சம் பேர் ரிலாக்ஸ் பண்ணுறக்காக அங்கே இருக்கிற தூரிலெல்லாம் விளையாண்டுட்டு இருந்தாங்க. அதையும் எடுத்துட்டு எங்களுக்கு நாங்கள் ஆர்டர் பண்ண மெனு எல்லாம் வந்துட்டு இருந்தது. அதையும் உங்களுக்காக காமிக்கலான்னு சொல்லி அதையும் காமிச்சிருக்கேன், பாருங்கள். அது கூடவே சாப்பிட்ற எங்களையும் கொஞ்சம் கவர் பண்ணணும்னு சொல்லி அப்படியே கேமராவை திருப்பி என்ன எங்கள் வீட்டுக்காரரை, எங்களை அழகாக சேஃபாக கூட்டிகிட்டு போயிட்டு வந்த எங்கள் டிரைவரை எல்லாத்தையும் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். அந்த கடை பார்த்திங்கன்னா ஒட்டஞ்சத்திரம் பைபாஸில் அபூர்வான்னு சொல்லிட்டு, அதில் நிறைய நம்ம போய் சாப்பிட்டு வெளியே வரும்போது பார்த்திங்கன்னா நிறைய குட்டி குட்டி ஜாமானங்கள்லாம், நம்ம வீட்டுக்கு தேவையானது, குழந்தைகளுக்கு விளையாடுறதுக்கு உண்டான பொருட்கள் எல்லாம் அங்கே அழகாக டிஸ்பிளே பண்ணி வச்சு சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதையும் உங்களுக்கெல்லாம் காமிக்கலான்னு சொல்லி அப்படியே குட்டியாக அதையெல்லாம் கவர் பண்ணிட்டு வந்திருக்கேன், பாருங்கள். குழந்தைகளை கூட்டிகிட்டு போகிறோம், இல்லை ட்ராவலிங் டயத்தில் தலையெல்லாம் களைஞ்சிருக்கும், தலை சீவுறதுக்கு சீப்புலேருந்து குழந்தைங்க ரகலை பண்ணுவாங்க வண்டியில் லாங்காக போகும்போது, அதுக்காக விளையாட்டு ஜாமானத்தை கொடுத்து அவங்கள சமாதானப்படுத்தணும்னு சொல்லி வாங்கிறதுனா வாங்கிக்கலான்னு சொல்லி எல்லாம் அழகாக அடுக்கி வச்சுருந்தாங்க. அதையும் எடுத்துகிட்டு சிறுமலை வாழைப்பழம், அந்த பழங்கள் அப்படியே அங்கே சேல் பண்ணுறக்காக தொங்க விட்டுருந்தாங்க. அதையும் அப்படியே எடுத்துகிட்டு நாங்கள் திரும்ப அப்படியே எங்களோட ட்ராவலை கண்டினியூ பண்ணோம். நான் ஆர்டர் கொடுத்துட்டு போன மெனு வந்துருச்சு. நான் இடியாப்பம் தேங்காய் பால் வாங்கியிருந்தேன், அதையும் சாப்பிட்டு கூடவே ஒரு செட் பணியாரம் வாங்கியிருந்தேன், அதையும் சாப்பிட்டு அப்படியே கிளம்பிட்டோம்.
அப்படியே போகிற வழியில் பார்த்தீங்கன்னா நிறைய பூக்கடைகளில் அழகழகாக மாலைகள்லாம் கட்டி தொங்க விட்டுருந்தாங்க. அதையெல்லாம் வீடியோ எடுத்துக்கிட்டே போனோம். தேனிக்கு பக்கம் போனதையும் பார்த்தீங்கன்னா பச்சை பசேல்னு வயல், பார்க்க பார்க்க அவ்வளோ ஒரு அழகு. இதுதான் பார்த்தீங்கன்னா குச்சனூர் சனீஸ்வர பகவானோட கோவில். அந்த கோவிலோட அப்படியே ஃப்ரண்ட் லுக்கை ஒரு வியூ உங்களுக்காக எல்லாம் எடுத்துட்டு, நான் அவர் அந்த தம்பி டிரைவர் தம்பி பேர் பார்த்திங்கன்னா தர்மு, நாங்கள் மூணு பேரும் அந்த எல் இதெல்லாம் இது பண்ணி நம்ம போடுறதுக்காக அங்கே சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதை வாங்கி அந்த எள் மூட்டையை வாங்கி சாமியை கும்பிட்டு நம்ம அங்கே போட்டுட்டு தான் உள்ளே போய் சாமி கும்பிடணும்னு சொன்னாங்க. அந்த ஐயா கிட்டேயே அதை பற்றி கேட்டு, ஏன்னா நாங்கள் வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 16-17 வருஷத்துக்கு முன்னாடி போனது. அப்போ பார்த்திங்கன்னா கோயிலே வேறு மாதிரி இருந்தது. இப்போது கோயில் நல்லா கட்டி அந்த கோயிலுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு சுருளி ஆற்றிலேருந்து வர ஒரு வாய்க்கால் இருக்கும். அதில் எப்போவுமே தண்ணி ஓடிட்டே இருக்கும். அதில் வந்து இந்த சனி தோஷம் பிடிச்சவங்க இல்லை ஏதாவது பரிகாரம் சொல்லியிருப்பாங்க அது மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் அதில் வந்து நீராடிட்டு அவங்கள துணிகள் அது மாதிரி இருக்கிறதெல்லாம் அங்கே விட சொல்லியிருந்தாங்கன்னா விட்டுட்டு அங்கே குளித்து எல்லாம் பண்ணிட்டு வந்து மேலே முன்னாடியே பார்த்திங்கன்னா ஒரு விநாயகர் வச்சுருப்பாங்க. ரெண்டு சைடு ரெண்டு விநாயகர் வச்சுருப்பாங்க. அங்கே வந்து விநாயகருக்கு சாமி கும்பிட்டு திரும்ப உள்ளே வந்து கோவில் பிரகாரத்தை எல்லாம் சுற்றி வந்து கோவில் பிரகாரத்தை சுற்றி வரும்போது பார்த்திங்கன்னா தலை விருட்சமான அந்த மரம் இருந்தது. அந்த மரத்தில் நிறைய பேர் இந்த குழந்தை இல்லாதவங்க இல்லை திருமண தடை அது மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் வேண்டுதல் வேண்டி அதில் வந்து கயிறு கட்டுறது இல்லை துணி கட்டுறது அது மாதிரியெல்லாம் என்ன சொல்லியிருப்பாங்களோ அது மாதிரி செஞ்சிட்டு இருந்தாங்க. இங்கே வந்தவங்க கூட ஒருத்தவங்க அதை பற்றி கேட்டாங்க. அந்த பெரியவர் அதை விளக்கி சொல்லிட்டு போனார். நானும் அதை உங்களுக்காக எடுத்துட்டு அந்த கோவிலோட அந்த தலை விருட்சத்தோட பேர் அந்த இதையும் உங்களுக்காக கவர் பண்ணிக்கிட்டு அப்படியே சுற்றி வந்தேன். நான் கோவிலை சுற்றி வர எனக்கு உள்ளே எடுக்கிறதுக்கு அவங்க அனுமதி கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்ணேன்னா, நான் எந்த இடம்லாம் நின்று சாமி எந்த அளவுக்கு கவர் பண்ண முடியுமோ அந்த கோபுர தரிசனம் இதில் பார்த்திங்கன்னா கலசம் தெரியும், அதை பார்த்து நீங்கள்லாம் கும்பிட்டுக்கணும்னு சொல்லிட்டு அதையும் எடுத்துட்டு கோவில் பிரகாரத்தை சுற்றி வரும்போது எல்லாம் ஃபுல்லாக உங்களுக்காக கவர் பண்ணிட்டு வந்திருக்கேன். நல்லபடியாக எல்லோரும் சாமி கும்பிட்டுக்கோங்க. எல்லாத்தோட கஷ்டமும் சீக்கிரம் நிவர்த்தியாகி நம்ம எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக இருப்போம். எல்லாம் உங்களுக்காகத்தான் நான் போய் வேண்டிட்டு வந்திருக்கேன். நம்ம வ்ளாக் பேர் சொல்லி நம்ம சேனல் பேர் சொல்லி அர்ச்சனை எல்லாம் பண்ணிட்டு வந்திருக்கேன். நம்மளை மாதிரியே நிறைய பேர் அவங்களோட கஷ்டங்கள் எல்லாம் தீர்க்கணும்னு வந்து கும்பிட்டாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே காக்கை உருவத்தில் காக்கையோட உருவத்தில் ஒரு சின்ன உருவாரம் மாதிரி செஞ்சு விற்கிறாங்க. அது உப்பு பொரி இந்த மூணும் சேர்ந்த ஒரு பிளேட் வந்து 20 ரூபாய்னு சொல்லி விற்றாங்க. அது வாங்கி அதை என்னென்னா நம்ம தலையை மூணு தடவை சுற்றி அங்கே வச்சு அந்த உப்பு பொரியெல்லாம் அங்கே போட்டு வந்துடணும்னு சொன்னாங்க. இந்த வாய்க்கால் தான் பார்த்திங்கன்னா அந்த சுருளி ஆற்றோட வாய்க்கால். இது வந்து முதல்ல மன்னர் காலத்தில் சுரபி ஆறுன்னு சொல்லுவாங்களாம்மா, அது பெயர் மருவி இப்போ சுருளி ஆறுன்னு வந்திருக்குது. அங்கே பார்த்திங்கன்னா முன்னாடி இருக்கிற காவல் தெய்வத்தோட சன்னதி, அந்த ஐயாவே அதை பற்றி உங்களுக்கு சொல்லுவார். இவங்காச்சோட இவங்க கற்பனை சாமின்னு இவங்க பேரு சனி சொல்லப்பாட்டு காவல் தெய்வம் ஆகிட்டாங்க. வருஷம் வருஷம் 6 மாதம் எல்லா மீடியாவிலையும் வருவாங்க. அவங்க ஃபேமஸ் ஆனவங்க. அவங்க சைவம் ஆகிட்டாங்க, அவங்க அசைவம் ஆகிட்டாங்க. இந்த 6 மாதம் ஒரு நாள் திருவிழா அன்னைக்கு ஒரு 50 ஆட்டுகளாக வச்சு ஆயிரக்கணக்கான ஜனங்கள் அண்ணாங்க போடுவாங்க. இவங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு வழிபாடு என்னன்னா இந்த சாமி சாக்கு சாப்பிடுவாங்க, சாராயம் சாப்பிடுவாங்க. பிரச்சனை உள்ளவரை வேண்டிக்கிடுவாங்க, அதை நிவர்த்தி பண்ணி கொடுத்தாப்பா அவங்க சரக்கு பண்ணி வேண்டிக்கிடுவாங்க. அந்த வேண்டுகள் நிறைவேறணும்னா திருவிழா அன்னைக்கு அவங்க சக்தி தகுந்த மாதிரி 6 பாட்டு 3 பாட்டு வாங்கிடுவாங்க. 1-2 லட்சமாக 1000 கணக்கான பாட்டு வரும். போன வருஷம் 4500 பாட்டு வந்துச்சு. அந்த 4 செங்கல் இல்லைங்களா, 4 செங்கல் ஆமாங்க அப்படியே அவங்க போயிருந்தாங்க. அந்த 4 செங்கலுக்கே ஒரு மண் சக்தி, ஒரு படி பிடிக்கூடிய மண் சக்தி எங்கள் முன்னோர்களோட சக்தி. சரி, இன்னைக்கு ஒரு படி பிடிக்கூடிய மண் சக்தி அன்னைக்கு எத்தனை 1000 லிட்டர் சாராயம் எத்தனாலும் அந்த சக்தி ரொம்ப எங்க போது நான் அவளுக்கும் தெரியும். சாப்பிட்டு முடிக்க போறப்போ அவங்க கண்டு சிறப்பாய் பழையபடி வெள்ளையாயிரும். அதை விட இந்த ஒரு விஷயம் நிறைய தாண்டி உள்ள வந்தவொடனே அந்த சாராயத்துக்கு வாடகையே பாட்டில் இருக்கிறப்ப அந்த பவளப்புறம் எடுத்துருவாங்க. நாங்கள் ஊற்றுறப்ப பச்சை தண்ணி ஊற்றுற மாதிரி இருக்க முடியாது.
இந்த ஆல்கஹால் ஸ்மெல்ல ஒரு பிரசன்ட் கூட வராது. கலியுகத்தில் ஒரு அதிசயமான சாமி, ரொம்ப சக்தியான சாமி. நம்ம கோரிக்கையில் நியாயம் இருந்துச்சுன்னா அதனால முடியாதுங்கிற காரியம் இந்த உலகத்தில் இல்லை. இவங்க சக்தி ஆயிரக்கணக்கான சாராயங்களுக்கு சக்தி இல்லை, ஆயிரக்கணக்கான பிரச்சனையை உடனடியாக நிலைத்து வரக்கூடிய சக்தி உள்ள சாமி. ஏழை சனி, அர்த்தமை சனி, அட்டா சனி, கண்ட சனி, பாதை சனி, ஜென்ம சனி, இந்த மாதிரி சனிகிற தோஷங்கள் எதா இருந்தாலுமே அதில் நிவர்த்தி பண்ணக்கூடிய சக்தி, தாங்கக்கூடிய சக்தியும் ஐயா ஒருத்தவங்க மட்டுமே கொடுக்க முடியும். இந்த சனிகிற தோஷங்கள் இல்லாமல் திருமண தடை, குழந்தை பேர் காட்டா உள்ளவங்க, ஆஸ்பத்திரி ரொம்ப வைத்தியம் பண்ணிட்டு இருக்கவங்க, கோர்ட்டு கேஸ் அமைஞ்சிட்டு இருக்கவங்க, தொழில் முடக்க உள்ளவங்க, நிறையா கண்டிஸ்து, நிறையா பகை, நிறைய பயம், நிறைய பொறாமல் உள்ளவங்க, இவங்க தான் அவங்க சிறப்பான முறைக்கு விட்டு நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை உடனடியாக கொடுப்பாங்க. ரொம்ப அற்புதமான சாரி, ரொம்ப நன்றிங்க. நீங்க கேட்டது எனக்கு வாட்ஸ்அப்ல போட முடியுமா? தீபாரதன் ஒரு தடவை காமிங்க. அவரும் காமிச்சாரு, எல்லாரும் மனசார வேண்டிக்கோங்க, எல்லாருக்கும் நல்லதே நடக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கன்னிமார் கோவில், அதுலேயும் சாமி கும்பிட்டு அப்படியே வந்து கோயிலில். உங்கள் பேருங்கண்ணா? அருள்மிகு சுயம்பு சனீஸ்வரமாந்திர கோவிலின் பூசாரியாக இருக்கும் பி சிவகுமார் கூறுவது. தேனி மாவட்டம் உத்தமவாளையம் தாலுகா திருக்கோயில் சுயம்பு திருநள்ளாரில் வந்து கர்ப்பாணீஸ்வரர் சிவன் ஸ்தலத்தில் உபசன்னதியாக இருக்கார். அங்கே ஈஸ்வரன் ராஜாவும் இருக்கார், இங்கே சனீஸ்வரனே ராஜாவும் இருக்கார். இந்த ஸ்தலத்துக்கு ஒரு சிறப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா, சனி பகவானுக்கு பிரம்மகத்தி தோஷம் பிடிச்சி நிவர்த்தியானது இந்த இடம். அதனால் வரணும்னு பிராப்தம் வந்தாதே இந்த கோயிலுக்கு வர முடியும். சாமிக்கு ஆறு கண்கள் இருக்கும், பிரம்மா விஷ்ணு சிவன் மும்மூர்த்தி ஐக்கியங்கிறதுக்காக அந்த ஆறு கண்கள் வச்சுருக்காங்க. சூரியனுடைய மகன் ரகு வம்சம் அப்படிங்கிறதுக்காக நாமம் விட்டுருக்காங்க. ஈஸ்வர பட்டை வாங்கினதுனால அந்த ஈஸ்வர கிட்டத்தில் விபதி பட்டை வச்சுருக்காங்க. நான்கு கரங்கள் இரண்டு பாதங்களாக அருவிய உருவமாக்கி வழிபடுறோம். மற்ற இடத்துல நவகிரகத்தோடு இருக்கும் சனி பகவான் இங்கே தனித்து தாந்து ஓட்டியிருப்பது தனி சிறப்பு. மற்ற கோயிலில் தண்டிக்கக்கூடிய தெய்வமாக இருக்காரு, இங்கே வந்து அனுகிரகமூர்த்தியாகவும் அருள் பாலிக்கக்கூடிய தெய்வமாக இருக்காரு. இங்கே வந்து சுயம்பு, சுயம்புனாலே உருவம் இருக்காது. குலவிக்கல்லாக இருக்கும், குத்துக்கல்லாக இருக்கும், புத்தாக இருக்கும், தூணாக இருக்கும். இந்த ஒரே தூணாக இருக்கும் ஐயனுக்கு மஞ்சனை காப்புன்னு ஒரு காப்பு சாத்துக்குடி பண்ணி அந்த ஆறு கண்கள் நாமம், சூரியனுடைய மகன்கிறதுக்காக நாமம் வச்சுருக்காங்க. ஈஸ்வர பட்டம் வாங்கினதுனால ஈஸ்வர கீடத்தில் விபூதி பட்டம் வச்சுருக்காங்க. மற்ற இடத்துல நவகிரகத்தோடு இருக்கும் சனி பகவான் இங்கே தனித்து தாந்தோடு இருப்பது தனி சிறப்பு. அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய குட்டீஸ் வந்துருந்தாங்க, அவங்கள எல்லாம் உங்களுக்காக வீடியோ எடுத்துட்டு அவங்கள ஒரு ஹாய் சொல்ல சொல்லி எடுத்துட்டு கிளம்பி வந்துட்டோம். உங்களுக்காக நான் வேண்டிட்டு வந்தேன், எல்லாத்துக்கும் இனி எல்லா கஷ்டங்களும் தீர்ந்து எல்லாரும் சந்தோஷமா இருப்பீங்க. பிரகதியா இது பார்த்தீங்கன்னா கோயில் முன்னாடி இருந்து பார்த்தா எல்லாம் நெல் போட்டு பச்சை பசையில்னு அவ்வளோ அழகான வயல். அதையே காமிச்சிட்டு அப்படியே கோயிலை மறுபடியும் அந்த மண்டபத்தை எல்லாம் உங்களுக்காக ஒரு ரவுண்டு எடுத்துட்டு நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம். இதுதான் பார்த்தீங்கன்னா முன்னாடி அந்த நுழைவாயில், அதையும் வந்து கவர் பண்ணிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். கிளம்பி வர்ற வழியெல்லாம் ரொம்ப அழகாக விவசாய பூமியாக இருந்தது. அதையெல்லாம் பார்த்ததையும் முதல்ல வண்டியை நிறுத்துங்க, நம்ம எல்லாத்துக்கும் எல்லாம் காமிக்கணும்னு சொல்லி அந்த வயல் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக நம்ம கூட பேசுகிற மாதிரி, சிரிக்கிற மாதிரி, ஆடுற மாதிரி அவ்வளோ அழகாக இருந்தது. எனக்கு இதெல்லாம் பார்த்தா அப்படியே உள்ளே போய் ஒரு நல்ல கிராமிய பாட்டு போட்டு ஆடணும்னு அவ்வளோ ஒரு மனசுக்கு நெகிழ்வாக இருந்தது. அதனால் போய் உள்ளே இறங்கி அதில் கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு அழகாக நான் ரீல்ஸ் எல்லாம் பண்ணுவேன் இன்ஸ்டாகிராமில், அதெல்லாம் பண்ணிவிட்டு பொறுமையாக எங்கள் வீட்டுக்காரரு நீ என்னென்னலாம் எடுப்பியோ எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தார். அவரையும் வீடியோவில் கவர் பண்ணிவிட்டு அழகாக அந்த வயலெல்லாம் எடுத்துட்டு அந்த நெற்பயிரெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக விளைஞ்சு நிற்கிது. அதையெல்லாம் உங்களுக்கு காமிச்சிட்டு இதை மறக்காமல் உங்கள் குழந்தைகிட்ட எல்லாம் சொல்லுங்கள், நம்ம சாப்பிட்ற சாப்பாடு இதிலிருந்து வர்றது தான் அப்படின்னு சொல்லி. அந்த நெற்பயிரை தொட பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கஷ்டத்தில் இருக்கும்போது நம்ம அம்மா மடியில் படுத்துட்டு அம்மா தலையை கோதி விடுவாங்க இல்லையா, அந்த ஒரு சுகம் கிடச்சிது. அவ்வளோ அழகாக இருந்தது. பாருங்கள், தேனி மாவட்டத்துக்கு போனீங்கன்னா இதையெல்லாம் ரசிச்சுட்டு வாங்க. நானும் அழகாக முன்னாடி நின்று ஒரு வியூ அப்படியே எடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம்.
இந்த சேனலை பார்த்துட்டு இந்த வீடியோவை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எல்லோரும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கப்பா. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சஞ்சுமாஸ் விலாக் எப்போவுமே உங்கள் கூட இருக்கும். உங்களுக்கு என்னோடய சந்தோஷத்தையெல்லாம் பகிர்ந்துக்கிட்டே இருப்பேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சஞ்சுமாஸ் விலாகை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க.